என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல். இந்த பதிவில் நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய பதிவு பகுதி 77. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். சௌமி ஸ்ரீ இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவிருப்பதை குறிக்கிறது. எனவே உடல் நலனை கவனித்துக் கொள்ள அறிவுறுத்துகிறது. அஃப்ரன் சையத் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் தற்போதைய காலத்தில் உடற்சோர்வு அடைந்து காணப்படுகிறீர்கள். எனவே எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் உங்கள் அறிவு திறமையால் யோசித்து செய்ய அறிவுறுத்துகிறது. ரிஷ்வானா அன்சார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை ஏமாற்றவிருப்பதால் நீங்கள் மன வருத்தப்படவிருப்பதை குறிக்கிறது. சதீஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயப்படவிருப்பதை குறிக்கிறது. காயத்ரி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுடைய வாழ்வில் வரவிருக்கும் செல்வ வளம் பற்றி குறிக்கிறது. சௌமியா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு புதிய வாழ்க்கை மாற்றம் வரவிருப்பதையும் மேலும் உங்களுக்கு வாழ்வில் உதவி செய்து உங்களை முன்னேற வைக்க ஒரு நபர் வரவிருப்பதையும் உணர்த்துகிறது. பிரபுதேவா ராஜேந்திரன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறவிருப்பதையும் ஆனால் ஏதோ ஒன்றை நீங்கள் முக்கியமானதை வாழ்வில் இழக்கவிருப்பதையும் குறிக்கிறது. சிவகண்ணன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் இதுவரை இருந்த துன்பங்கள் நீங்கி இனி வருமான உயர்வு கிடைத்து பண வரவு வரவிருப்பதை குறிக்கிறது. மகாலட்சுமி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் ஒரு நல்ல செய்தி பற்றி குறிக்கிறது. திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்கள் திருமணம் விரைவில் நடக்கவிருப்பதை குறிக்கிறது. ஸ்ரீசாய் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் ஏதோ அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு ஒன்று நடக்கவிருப்பதை குறிக்கிறது அல்லது ஏதோ மனதில் ஏற்படவிருக்கும் வலி பற்றி குறிக்கிறது. அதாவது பிறர் என்ன நினைப்பார்களோ என நீங்கள் சிந்திக்கவிருப்பதையும் குறிக்கிறது. உங்கள் மனதிற்குள்ளேயே வரவிருக்கும் மன மோதலையும் குறிக்கிறது. ஆனாலும் வாழ்வில் ஒரு புதிய தொடக்கமும் வருங்காலத்தில் இறையருளால் வெற்றியும் உண்டு என்பதையும் உணர்த்துகிறது. சுஸ்மிதா மிஸ்டி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் திருமணம் ஆகாதவர் கனவில் கர்ப்பமாக இருந்தாலோ அல்லது குழந்தை பிறந்தாலோ நல்ல கணவர் அமைவார் என்றாலும் ஆனாலும் தற்போது உள்ள பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எதிரானவர்கள் அவமானப்படுத்தி உங்களை மனவேதனைப்படுத்துவார்கள். எனவே சரியான பாதையில் செல்ல வேண்டும் என கனவு அறிவுறுத்துகிறது. நந்தினி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் பிறரால் ஏற்படவிருக்கும் மன வலி மற்றும் யாரோ உங்கள் மேல் பொறாமைப்படவிருப்பதை குறிக்கிறது. வரவிருக்கும் ஏதோ ஆபத்து பற்றியும் குறிக்கிறது. எனவே கவனமாக இருக்கவும் அறிவுறுத்துகிறது. ஐஸ்வர்யா ஐஷு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் வரவிருக்கும் புதிய சந்தர்ப்பங்களை பயப்படாமல் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறவிருப்பதை குறிக்கிறது. உங்கள் வருங்காலம் சிறப்பானதாக இருக்கும் எனவும் அறியலாம். விஜய் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் வருமான லாபம் மற்றும் செல்வ செழிப்பு வரவிருப்பதையும் குறிக்கிறது. வாணி வடிவேலு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் உங்களுக்காக வரவிருக்கும் நல்ல மாற்றங்கள், தொழில் செய்பவராக இருந்தால் தொழில் முன்னேற்றம் அல்லது முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெறுதல் போன்றவற்றை உணர்த்துகிறது. கண்ணன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் உடனடியாக வரவிருக்கும் ஏதோ மாற்றத்தை குறிக்கிறது. அதாவது பழைய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கை பாதைக்கு செல்லவிருப்பதை குறிக்கிறது. ராஜேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவேண்டிய பண வரவு வரவிருப்பதையும் உங்களுக்கான புதிய உடைகள் வாங்கவிருப்பதையும் குறிக்கிறது. அரவி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் எதிர்பாராத புதிய மாற்றம் வாழ்வில் நடக்கவிருப்பதையும் பழைய நினைவுகளால் சில மன வருத்தப்படுவீர்கள், உங்களுக்கு உள்ள நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்பதையும் உண்மையாகவே இதையோ தவற விட்டுவிட்டு அதை வாழ்வில் தேடிக்கொண்டிருப்பதையும் உணர்த்துகிறது. ராஜ்குமார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ உங்களை ஏமாற்றவிருப்பதை குறிக்கிறது. எனவே கவனமாக இருக்க அறிவுறுத்துகிறது. திவ்யா டிடி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் யாரோ உங்களிடம் இரக்கம் இல்லாமல் திமிருடன் உங்களை அவமானப்படுத்தி பேசவிருப்பதை குறிக்கிறது. எனவே கவனமாக அவர்களை விலக்க அறிவுறுத்துகிறது.
ராக் ஸ்டார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வரவிருக்கும் சில பிரச்சனைகள் பிடிக்காத நிகழ்வுகள் நடக்கவிருப்பதையும் குறிக்கிறது. உன்னுள் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பதையும் பிறர் மேல் காட்டவிருக்கும் கோபத்தையும் வாழ்வில் ஏதோ திடீர் மாற்றம் நிகழவிருப்பதையும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ரஞ்சிதா இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் பண இழப்பையோ அல்லது பொருள் இழப்பையோ குறிக்கிறது. வாக்சன் தினேஷ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் உங்கள் குறிக்கோளை எண்ணி வாழ்வில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது. அதில் வெற்றி பெறுவேனா என்று நம்பிக்கை இழந்து இருக்கவிருப்பதை குறிக்கிறது. உதயலட்சுமி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் அருகில் உள்ளவர்களுக்கு உண்மையானவராக நீங்கள் இருக்கவிருப்பதை குறிக்கிறது. அம்மு இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் வாழ்வில் வரவிருக்கும் கஷ்டத்தை தரும் சம்பவங்கள் நடக்கவிருப்பதையும் அதனால் வரவிருக்கும் மன அழுத்தம் பற்றியும் குறிக்கிறது. சுகந்தி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் இறை பக்தியில் அதிகம் ஈடுபாடு கொள்ளவிருப்பதையும் இருந்து வரும் பிரச்சனைகள் கவலைகளிலிருந்து நீங்கள் விடுபடவிருப்பதையும் சந்தோஷமும் நட்புறவுகள் மூலம் நல்ல நிம்மதியும் வரவிருப்பதை குறிக்கிறது. கோக்கி இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் பிறர் மேல் நீங்கள் வைத்துள்ள நம்பிக்கையை அவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை மோசம் செய்யவிருப்பதை குறிக்கிறது. அஜித்குமார் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை நீங்களாகவே சிந்தித்து அதை எதிர்கொண்டு முறியடித்து வெற்றி பெறவிருப்பதை குறிக்கிறது. யுவஸ்ரீ இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் நீங்கள் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பிறருக்கு நல்லதே செய்யக்கூடியவராக இருக்கவிருப்பதை குறிக்கிறது. ராஜசேகரன் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் குடும்பத்தினர் மேல் அன்பும் பாசமும் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளவிருப்பதை குறிக்கிறது. ஜான்சிராணி தாமஸ் இவர்கள் கேட்ட கனவிற்கான கனவு பலன் திருமணம் ஆகாதவராக இருந்தால் விரைவில் திருமணம் நடக்கவிருப்பதையும் திருமணம் ஆனவராக இருந்தால் குடும்பத்திற்கு நல்ல ஒளிமயமான எதிர்காலம் வரவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை நீங்கள் என்னிடம் கேட்ட கனவிற்கான பலன்கள் பற்றிய தொகுப்பை அறிந்தீர்கள். மீண்டும் பகுதி 78 சந்திக்கலாம் என கூறி இப்பதிவை முடிக்கிறேன்.